இடம்பொருள் பொருள் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகலட்சுமி சீரியலில் இப்போ எடுத்த உடனே வந்து ராதிகாக்கும் இனியாக்கும் இடையிலான சண்டை அதிகமாகிட்டே போகுது இனியா அப்போ ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் அப்பாவை உங்கள்கிட்ட பிரித்து நான் கூட்டு போயே தீர்வேன் அப்படின்ன உடனே ராதியா கோவம் வருது எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் என்ன எங்கள் அப்பாவுக்கு என்ன தான் பிடிக்கும் நான் எங்கள் அப்பாவை வந்து எங்கள் அம்மாவை பிடிக்காதுன்னு சரி என் கூட வந்து இருப்பாங்க அப்படின்னு ஒன்று கருத்து சொல்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்க இப்போ இந்த சமயத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் போய் எங்கள் அம்மாவை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்ன உடனே ராதியாவெல்லாம் வேணாம் அப்படின்னா அதனால் நான் போயே தீர்வேன் தாத்தா என்னை கூப்பிட்டு போங்க அப்படின்னு கிளம்பி வந்து தாத்தாவை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க ராதிகா செம்ம கட்டுப்போடுறாங்க அங்கே ஏற்கனவே இப்படி பண்டாரை இனியா அப்படி பண்டாரை கோபின்னு இருக்கும் இருக்கும்போது கரெக்டா நேராக உள்ள வந்ததை பார்த்து அப்படியே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து என்னமா ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு இனியா உனக்கு அடிபடிச்சா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்றதை பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது பாக்கியாவுக்கு சாரிமா நீங்க ஸ்கூலுக்கு வந்தது எனக்கு தெரியாது இனியா அவர் வார்த்தை வேற விடுறாங்க ஏன் வீட்டுக்கு வந்தது தெரியுமே வெளில வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை ஏன்னா வந்து அவங்க அப்பாவை வந்து கோவப்படாமல் அவங்க டேடி எப்படியாச்சும் பிரிச்சு கூட்டுறதா உங்களுடைய பிளானம் ஈஸ்வரி புலம்பிட்டு இருக்கும்போதே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் திருப்பி இங்கெல்லாம் வரல நான் திருப்பி அங்கே தான் இருப்பேன் டேடி கூட தான் இருப்பேன் டேடி பாவம் அப்படின்னு சொல்ல உடனே அதெல்லாம் இல்லை இங்கே இரு அப்படின்னு சொன்னதுக்கு நான் ட்ரெஸ் எடுக்க தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்கணும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இனியாக அங்கே ஜெனி போனால் அங்கே எழுதுகிட்டு இருக்காங்க இனியை பழசெல்லாம் யோசிச்சுட்டு அவங்க அம்மா கூட யோசிச்சுட்டு ஆனால் அங்கே அப்பா பாவம் அப்படின்னு எழுதும் வந்ததுக்கப்புறம் டேடிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாவம் அதனால் நான் வேறு வழி இல்லை அங்கே தான் டேடி கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னா இல்லை இல்லை இங்கேயிரு இங்கேருன்னு அவரும் திருப்பி திருப்பி எழுத சொல்கிறாரு அவ்வளோ தூரம் உங்கள் மேலே பாசாக இருந்தால் ஏன் அப்பா அந்த வீட்டுக்கு போயிருக்க போகிறாருன்னு சொல்லும் பொழுது நான் தான் தீருவேன் அப்படின்னு பேக் கற்றுக்கிட்டு கீழே இறங்கி வராங்க உடனே சொன்னால் கேளு வேணாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் முடிவு பண்ணிட்டாமா அவள் போதான் போகிறா அப்படின்னு ராமமூர்த்தி வேறு சொல்கிறாரு அப்படியே பாக்கியாவது கண்ணெல்லாம் கலங்கிடுது இப்போ கரெக்டாக வீட்டுக்கு வந்த கோபி ஆள்லாம் இல்லைன்னா இல்லை ரூம்குள்ளே இருக்காங்க போல எல்லாரும் நினச்சி ரொமான்ஸ் பண்ணலான்னு எப்பயும் போடல ராதியா கிட்டே வந்தால் இனியா வீட்டில் இல்லைன்னு சொன்ன உடனே டக்குன்னு கடுப்பா என்ன தோன பேசி திட்டி துரத்தி விட்டியா ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு கத்துறாரு எல்லா பொழி என் மேலே போடுப்பா என் கூட சண்டை போட்டுட்டு என்னையும் ஒன்றையும் பிரிச்சிருவேன் சொல்லிட்டு கிளம்பி அவங்க பொண்ணு திருப்பி இங்கே வந்துடுவா நான் பிரிக்கிறதா வேலையான உடனே ஆயிடுறாங்க கோபி அவருக்கு என்ன சொல்கிறது ஒன்றும் புரிய புரியல இப்போ இனியாக வேறே இங்கேருந்து கிளம்பி நான் தான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி போகிறத பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கிளங்கி அந்த குடும்பம் நிற்கிறதோட நீங்க எபிசோட் முடியுது சோ இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கறத சொல்லுங்க थैंक यू இடம்புர